உதயம் ஃபாஸ்டிகோடு டூ தி சென்ஷர்ஸ் ஃபோர் மென் நன் கிட்ஸ் விசிட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னில் அக்வாரியம் அட் பிஜேபி மெரீன் கிங்டம் சென்னை டீ காப்பியெல்லாம் சாப்பிடுற சாப்பிட உடம்பு சூடாகி நரம்பு கலத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக யாராவது படிக்கட்டு ஏற முடியாது ஏற முடியும் பயப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா டீயில் டேனி அடிச்சு தன்மையும் ஆஃப் இதை பப்பின்னு வச்சு தன்மையோ இது தான் உங்களுடைய தலை உண்டு பண்ணி பின்னாடி நரம்பு கலத்துக்கு மூடப்படும் இது ஃபாரினர்ஸ் ஒரு தூறும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி ஆவாரம் பூ செம்பருத்தி பூ உயிர் ஒன்று உடல் இரண்டு தோஷங்கள் மூன்று வேதங்கள் நான்கு பஞ்சபோத சக்திகள் ஐந்து ஆறு ஆதாரங்கள் ஏழு சக்கரங்கள் அட்டாங்க யோகம் எட்டு நவதுவாரங்கள் தசவாயுக்கள் கட்டவாயுக்கள் பத்து எத்தனையும் முழுசா தெரிஞ்சிருந்தாலும் நீங்க நோய் இருந்து வெளியே ரெக்கராக ஒரு மருந்தோ மாத்திரையாலோ முடியாது முதல்ல இரவு உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டோம் அதான் எந்த தமிழனுக்கு தொப்ப கிடையாது இரவு உணவு கல்லீரல் ஓய்வு வாங்க அந்த ஆகாய சத்தி உடம்புல ஆகும்

என்னைக்கு நீங்கள் வெறு ஓய்வோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்போ தான் வந்து கல்வியில் நல்லா பலமாகி உங்களுக்கு ஏன் கண்ணாடி போடுறோம் கண்ணு தெரியாமல் போடுறது காரணம் நம்ம ஃபுல்லாக ஃபுட்டாக இறக்கிக்கிட்டே இருக்கணும் கண்ணுக்கும் கல்வியலுக்கும் சம்மந்தம் இருக்குது மூக்குக்கும் நுரையலுக்கும் சம்மந்தம் இருக்குது ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஐயா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு அந்த உணவை பற்றி வாழ்வியல் பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறீங்க வணக்கம் ஒரு ஸ்டைலாக வச்சிங்களா அது என்ன அது அது வந்து இப்போ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபோ சக்தி ஆற்றல் இருக்குது இது அஞ்சு சக்தி இது அஞ்சு சக்தி பஞ்சபோ சக்திங்க அந்த அஞ்சு அஞ்சு இது வந்து சிவநாடி சக்தி நாடி ரெண்டு ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உடம்புல ஆற்றல் பெருகும் அதனால் டெய்லி ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பயிற்சி செஞ்சிங்கன்னா உடம்பு ஏங்க உடம்பு இயக்கிற வரையும் இறைவன் உன்கிட்ட இருப்பார் நான் மறக்க மாட்டேன்னா அப்படிலாம் கிடையாது நான் பெரிய மனுஷன் எங்களோட கோடிங்கன்னு சொத்து நான் ஏக்க மாட்டேன்னா உடம்புல சக்திகள் போயிட்டே தான் இருக்கும் சக்திகள் கிடைக்காது அப்போ நீங்கள் வந்து உடலுக்கு டோட்டலாக உச்சந்தாலேருந்து உலங்கால் முடி பயிற்சி கொடுக்கணும் கட்டாயம் கொடுத்தாங்க நான் அது ஏழா பணக்காரன் வசதி இருக்குது வசதி இல்லாதவங்களோ இந்த உடம்புக்கு தெரியாதுங்க இந்த உடம்புக்கு என்றைக்கு தான் இன்றைக்கி டோட்டலிங்காக பயிற்சி கொடுக்குறீங்களோ அன்றைக்கி உடம்பு என்றைக்குமே உடம்புல நினைநீர் சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது அந்த சுரப்பி அப்போ தான் சுரக்கும் பணம் இருக்குதுன்னு சுரக்காது நீங்கள் ஃபாரின் டாக்டர் வந்துக்கான்னு போனீங்கன்னா அங்கேயும் சரியாக வராது அப்போ என்னென்னா உங்கள் உடம்ப வந்து இங்கே வந்து உயிர் ஒன்று உடல் இரண்டு தோஷங்கள் மூன்று வேதங்கள் நான்கு பஞ்சபூசத்திகள் ஐந்து ஆறு ஆதாரங்கள் ஏழு சக்கரங்கள் அட்டாங்க யோகம் எட்டு நவதுவாரங்கள் தசவாயுக்கள் பத்து எத்தனையும் முழுசாக தான் நீங்கள் நோயிலேருந்து வெளியே ரெக்கராக முடியும் வெளியிலேருந்து நல்ல ரிலீஃப் ஆகி நல்லா ஆரோக்கியமாக ஆள முடியும் ஒரு மருந்தோ மாத்திரையாளவோ முடியாது இதை தான் வந்து என்னென்ன மருந்தென வேண்டாமா யாக்கை அருந்தியது அற்றது போட்டி உனியில் இதெல்லாம் இப்படி பிஸ்னஸ்லாம் நிறைய நடக்கும் சொல்லி தான் இப்போ இந்த சுரப்பி சுரக்குன்னு சொன்னீங்களையா இப்படி எல்லாம் பண்ணுறதுனால இப்போ அது சுரக்கிறதுனால என்ன பயன் என்னெல்லாம் எப்படி செய்யணும் அது முறையாக அதாவது எப்படின்னா திருமூலம் என்ன சொல்ல புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டாருக்கு கல்லுன்னா வேண்டாம் தானே கழிதரும் புள்ளி நடப்பிக்கும் சோம்பி தவிர்ப்பிக்கும் அப்படிங்குவாங்க எப்படின்னா நீங்கள் கல் மது குடிச்சுலாம் உடம்பு அதுதான் முடியாது நீ ஓட எத்தனை வயசு ஆகிட்டாலும் இந்த முறையை கற்றுக்கிட்டீங்கன்னா எத்தனை வயசு ஆகிட்டும் உடம்புக்குள்ளே இளமை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அழிவே அழியாது உங்கள் உடம்பு வந்து சக்தி போகாது அது என்ன முறை எப்படி கற்றுக்கிறதுங்க உணவு முதல்ல உணவு மா மாற்றம் கொண்டு வரணுங்க பழைய மத்திய எப்படின்னா சுதந்திரம் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி தமிழகம் எப்படி இருந்தாங்க நீங்கள் பழைய டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் எப்படி நடப்பான்னா இப்படி வேகமானதான் நடப்பான் இப்போ எப்படி நடக்கலாம் இப்படி மெதுவாக தான் நடக்கணும் அப்போ நான் வந்து என்னன்னா உணவு முறை தவறான உணவு முறை வந்து நமக்கு சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து உணவு வந்து ஆரோக்கியத்தை விரும்பாமல் இப்போ ஃபாரினர்ஸ் தான் வந்து இந்த உணவு கலாச்சாரத்தை கொடுத்தாங்க அவங்க நாடு எப்படின்னா குளிர் பிரதேச நாடு அவங்களுக்கு உஷ்ணமான உணவு தேவை நம்ம நாடு உஷ்ணமான நாடு நமக்கு குளிர்ச்சியாக தேவை அப்போ நம்ம என்ன அவங்க ஃபுட்டு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் முதல்ல எப்படின்னா இரவு நேரம் உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டோம் அதான் எந்த தமிழும் தொப்பை கிடையாது இரவு நேரம் உணவு கல்லீரல் ஓய்வுங்குவாங்க ஆகாய சக்திங்குவாங்க அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு இப்போ ஏன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா அது பேர் தூக்கமே கிடையாது அது பேர் மயக்கம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க அப்போ எல்லா மயங்கரமே ஓடிய தூங்குறது கிடையாது அது தூங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படியே ஆமா யார் தூங்குறது இப்போ எப்படி சாப்பிட்டு தூங்குறேன்னா சாப்பிட்டு தூங்குறது கிடையாது சாப்பிட்டு தூங்குறது ஒன்று தான் சர வச்சு தூங்குறது ஒன்று தான் அப்போ என்ன அது அதீத மயக்கம் இது குறைந்த மயக்கம் எப்படின்னா சோறு பிடிப்பு சுவை மதுவும் அதீத பிடிப்பு சுவை நல்லா வச்சுக்கி இந்த பிடிப்பு சுகாதாரம் வந்து ஆதாயசக்தி கொண்டு வந்து நம்மளை வந்து மயங்க வச்சுது தூங்க வச்சிதுன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையாக அது தூக்கம் கிடையாது என்னைக்கு இன்றைக்கி வெறு படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்போ தான் வந்து கல்லியல் நல்லா பலமாகி இவங்களே கண்ணாடி போடுறோம் கண்ணு தெய்வம் போகிறதுக்கு காரணம் நம்ம ஃபுல்லாக ஃபுட்டாக இறக்கிக்கிட்டே இருக்கணும் கண்ணுக்கும் கல்லியர்களுக்கு சம்மந்தம் இருக்குது மூக்குக்கும் நுரையர்களுக்கு சம்மந்தம் இருக்குது ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போது வெடியூருப்புக்கும் உள்ளூருப்புக்கும் தொடர்பு இருக்குது இப்போ சொன்னேன் இல்லைங்க உயிர் ஒன்று உடல் என்று உடல் உடல் என்றுனா பரு உடல் பூத உடல்னு இருக்குது வெளியில் தெரியறது எல்லாமே பூத உடல் உள்ளே இருக்கிறது பரு உடல் வே அந்த ரெண்டு உடலை வந்து நம்ம எப்படின்னா அதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கிறனால தான் நாக்குக்கு இருதயத்துக்கு வச்சோம் கண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சோம் உதட்டுக்கும் மண்ணீர்களுக்கும் இப்போ ஒவ்வொரு ஆறு சுவை சொல்கிறோம் இல்லைங்களா ஆறு சுவைய முறையை போய் யாரும் சாப்பிட்றது கிடையாது குறிப்பாக இளைஞருக்கு தான் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா தொடர கேளுங்க குழந்தையாக இருந்து வளர்ந்து கல்யாணம் ஆகிற முடியும் இனிப்பு சாப்பிட்றீங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இனிப்பாக ஏ அப்போ நம்ம உப்பு புடி காரத்தை மட்டும் திங்கிறோம் நல்லா வச்சிங்க ஒரு இட்லியோ தோசையோ டேரெக்டாக போகிறீங்க போனோடனே இறங்கி அது மட்டும் தானே சாப்பிட்றீங்க அப்போ இட்லியில் என்ன சுவை இருக்குது புளிப்பு சுவை இருக்குது அப்போ வந்து குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார சுவை உப்பு சுவை இதாக இருக்குது அப்போ இந்த மூணு சுவை தான் ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு வரும் அப்போ அந்த உணவெலாம் சத்தம் மாறாது அழுகின்ற காலம் ஐயஞ்சு மூன்று நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தம் மாற்றிக்கிறது இருபத்தெட்டு வயசு முடிகின்ற காலம் முப்பத்தி மூன்று எண்பதாங்க ஆகும் அதாவது முப்பத்தி மூணு வயசு முடிதான் உங்கள் உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தாக மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மாற்றாது அதே நீங்கள் அதே உனக்கு கண்டிப்பாக கழுகின்ற காலம் அறுபத்தி ரெண்டு என்ப அப்படின்னாங்க அறுபத்தி ரெண்டு வயசு முன்னாடி அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும் சத்து நிற்காது தெளுகின்ற ஞானம் தெளிவான ஞானம் யார் கிடைக்கதோ ஈராய்ம்பது ஐம்பது தொண்ணூறு நூறு வயசுபடி வாழலாம் ஆனால் அவ்வளோ வயசு தான் வாழலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வாழலாம் இந்த சராசரி மனுஷன் ஆயுள் ஆயுள்பாடு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஒரு இன்னி காலத்தில் ஒரு அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது எழுபத்தஞ்சு எண்பது அப்படி கிடையாது மனிதனோட ஆயுள் பலம் வந்து முந்நூறு வருஷம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் நேச்சுரோபதியில் போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது வந்து இருபது மாதம் இருபது மாதத்தை நீங்கள் பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பலம் எலிக்கி இருபது மாதம் ஆட்டுக்கு பா ஒன்றரை வயசு வயசுக்கு வந்து பாஞ்சு வயசு இறந்து போயிடும் மாட்டுக்கும் அப்படி தான் இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசு வரும் ரெண்டரை மாதத்துல வச வருஷத்துக்கு வரும் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இறந்து போயிடும் அப்போ என்னன்னா எல்லாத்தோட ஆயுள் பலமும் கம்மி மனிதன் வந்து ஆயுள் பலம் எப்படின்னா மனிதன் எப்போ வயசுக்கு வராங்க சொல்லுங்க சாதாரணமாக அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க பதினஞ்சு வயசில் வயசுக்கு வருவாங்க பாஞ்சு இன்று இருபது ஆள் பெருக்கி போட்டு பாருங்க அப்போ அவனோட ஆயுள் பழம் முந்நூறு வருஷம் அப்படி முன்னே தமிழர்கள் எவனும் சாகலை சாகடிக்கப்பட்டார்கள் எப்படிங்கன்னா முதுமக்கள் தாலின்னு இருக்கணும்னு ஊர் மக்கள்லாம் கூடி ஒன்று கூடி சரி இவன் ஐயாவே போச்சாலாமா அப்படின்னு கேட்டு தான் அந்த உடலை வந்து இறக்க வைப்பாங்க அப்போ மருத்துவம் கிடையாது பஞ்சபூர் சுட்டி ஆட்ட உடம்புல அரிச்சா நீங்கள் எதுவுமே சாப்பிடாம வெளியில் ஒரு கட்டு கட்டளை போட்டு படுக்க வச்சுருந்திங்கன்னா சாவே வராது முதுமக்கள் ஆமா அப்ப தான் அந்த அதனால தான் அந்த காலத்து தென்னையை கட்டி அங்க வெளியில உட்கார வச்சாங்க படுக்க வச்சிருந்தாங்க எது கொடுத்தவங்க உங்களுண்டு உணவு சாப்பிட்டாலும் ரொம்ப வருஷம் வாழலாம் நம்மளும் இப்போ ஆரோக்கியத்தை மீட் எடுக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு என்ன நீங்க சொன்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டாலே போதுமா முதல் சுவை வந்து இனிப்பு சுவை கட்டாயம் சாப்பிட்டாங்க அது எதோ இது நல்ல இனிப்பு கட்டாய இனிப்புன்னு இருக்குது ஒயிட் சுகர்ல செஞ்ச எல்லாம் கெட்ட இனிப்பு வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கர அச்சி வெள்ளம் இதை செஞ்ச எல்லா இனிப்பு நல்லதான் அதோட ஃபுட்டு பெருசுன்னு எதுனா ஃப்ரூட்ஸ் தான் எப்படி சொல்றேன்னா இப்போ நீங்கள் ஃப்ரூ நம்ம உணவாக எடுத்துக்குவோம் அரிசி நெல் தான் செடியாக கொடியாக மரமா செடிதாங்க அது பிடுங்கலாம் வருது இல்லைங்க வேறு சரி சரி அது வேற பார்த்துடலாம் ஆமாம் செடிக்கு அப்புறம் என்னங்க கொடி கொடி கொடிக்காய சிலது பிடுங்க முடியும் சிலது பிடுங்க முடியாது இல்லையா அதில் பலம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் கொடிக்கு அப்புறம் மரம் என்னங்க மரத்தை நீங்கள் ஆட்டிருக்கீங்களா மரத்தை இனி வேற பார்த்துருக்கீங்களா அப்போ மரத்தில் என்னென்ன விளையுதுங்க எல்லாமே வருது இல்லைங்களா கண்ணி வருது இனிய உழவாக இன்னாதான் கூறல் கனி இருப்ப அப்போ நீங்க முதல்ல எந்த உணவு சாப்பிடணும் கண்டிதா சாப்பிடணும் அப்புறம் ஏன் நீங்க காய் காயின்னு அடைஞ்சிட்டு கிடக்கு அப்போ முதல்ல இனிப்பா இருக்கிற முதல்ல அதனால தான் தாய்ப்பல இனிப்பா கொடுக்குறது நம்ம ஜீவராசிகள் கடவுள் என்ன படுத்துங்கன்னா ஃபுல்லா இனிப்பா தியாரியாக சாப்பிடுங்க இப்போ முதல்ல வந்து இனிப்பில் நல்ல இனிப்பு எது கெட்ட இனிப்பு எதுன்னு பார்த்துட்டு நல்ல இனிப்பு எடுக்கணும் கனிகள் எடுக்கணும் காய் எடுக்கணும் முதல் சுவை வந்து இனிப்பு சுவை தான் சாப்பிடணும் காலை எழுந்திரிச்ச உடனே நீங்கள் அப்படியே நல்ல இனிப்பு சாப்பிடணும் கசப்பு துவர்ப்பு தான் கா பல்லாம் படணும் இப்போ நீங்கள் பல்லுக்கு பேஸ்ட்டோ போட்டு வளர்க்கக்கூடாது பல்லு வந்து இடாமல் வந்து வெள்ளை அவாய்ட் ஆகிறதுக்கோசரம் கெமிக்கல்ஸ் நிறையா கிடக்கு எல்லாமே தெரியும் அப்போ நம்ம அந்த காலத்துல என்ன சொன்னோம் ஆளும் வேடும் பல்லுக்கு உறுதினாங்க நாளும் சொல்லும் இப்போ எழுநத்துக்கு உறுதினாங்க நம்ம இப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ மாட்டு இப்போ உணவு சேஞ்ச் ஆகுது இந்த டோட்டலாக எல்லாமே ஃபுட்டும் அப்படி தான் டீ காஃபி அப்படி தான் டீ என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா டீல தேனி நச்சுத்தன்மையும் காஃபியில் கஃபின்னு நச்சுத்தன்மையும் இருக்குது இந்த நச்சுத்தன்மை என்ன பண்ணும் இது தான் உங்களுக்கு தலைவலி தலைபாரம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி பின்னாடி நரம்பு தளச்சி உண்டாக்க ஒரு மூடப்பொருள் இது ஃபாரினர்ஸுக்கு ஒத்து வரும் ஏன்னால் அவங்க வந்து உடம்பெல்லாம் குளிர்ச்சி உஷ்ணம் இறந்து ஓடுவாங்க நம்ம நாடு உஷ்ணமான பூமி நாம் குளிர்ச்சி இல்லைன்னா நம்ம வெட்டையை மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பிலாம் சாப்பிட்டு சாப்பிட உடம்பு உஷ்ணு வாங்கி நரம்பு தலைச்சி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அறுபது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே படிக்கிட்டு ஏற முடியாது இறங்க முடியாது பயப்படுறாங்க காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகியும் அப்போ எலும்பு நரம்பு தேய்மானதுக்காக முதல்ல வந்து இந்த டீ காஃபி தான் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி ஆவாரம் பூட்டி செம்பருத்தி பூட்டி இது மாதிரி மூலையை வச்சு தான் எல்லாமே டீ குடித்தோம் டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இல்லை இருந்துச்சு எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருந்துச்சு அது டோட்டலிங்க எல்லாமே காலையில் இந்த டீ காப்பின்னு எல்லாத்துக்கும் நாளில் நீர் தான் சாப்பிட்ருந்தாங்க அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருந்தாங்க அப்போ இதுக்கு வந்து ஒரு போகம் தான் விளஞ்சிது இப்போ மூணு போகம் விளையுது உணவு அப்படியே கொஞ்சம் நல்லா மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அப்போ என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவை மாற்றணும் நம்ம இது செடியிலேருந்து மரத்துக்கு வாங்க மரத்தில் கொடிக்கு வாங்க கொடியிலேருந்து மரத்துக்கு வந்து ஹெட் ஆகிடுங்க ஆமாம் நீ கனி தான் முதல் மனிதனோட முதல் உணவே கனி தான் எந்த கண்ணிக்கு குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் நிறையா இயற்கை மருத்துவ டாக்டரெலாம் போங்க அங்கே இயற்கை உணவகம் அங்கே டோட்டலாகவே என்ன கொடுப்போம்னா நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க சரியாக இருந்தாலும் காய்ச்சல் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பத்து நாள் உங்கள் உடம்பெல்லாம் ரெக்கோர் ஆகிடும் தொப்பை காணாமல் போயிடும் எல்லாமே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே தான் போக போக நமக்கு வேதங்களை வச்சு தான் அந்த உடம்பு அடைஞ்சிருக்கு நாம் சமஸ்கிருத ரிக் யஜூர் சாமம் அதை உணங்க தமிழில் யோகம் ஞானம் பாதம் வைத்தியம் இதை வச்சு நாளையும் நம்ம தான் அந்த சித்திரை வகுத்து கொடுத்ததுனால அவங்க எத்தனை பெற்ற நோயாக இருந்தாலும் குணமாக்கி வெளியே வந்தாங்க இப்போ நம்ம சித்த மருத்துவமில்ல முன்னெலாம் போன வைத்தியத்தில் ஏப்பா மூணு மாதம் இதை சாப்பிடாதப்பா ஆறு மாதம் அதை சாப்பிடாதப்பா சரிங்க சாமி அப்படின்வாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது பத்தியம்னு ஒன்று இருந்துச்சு நீங்கள் பத்தியம்னு சொன்னால் அந்த பக்கம் பக்காதான் ஓடிடுறாங்க எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன் ஏன் மருந்து மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மத்தியில் மக்கள் தான் இருக்காங்க அதனால் பண்ணுறது நோய் குணமாக நோயாக அடக்கி விற்கிற மருத்துவம் தான் அதுக்கு பேர் பெயின் கில்லர் நம்ம இப்போ எதுவுமே பெயின் கில்லரை தான் நம்ம ஃபஸ்ட்டு விரும்புகிறோம் அப்போ நோய் நம்ம தற்காலிகள வலி பெயினை போயிடணும் எனக்கு அது மாதிரி மருந்து தான் சொல்லுங்க சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க அப்போ நீங்கள் சைடாக உடம்பை நம்ம வந்து பால் படுத்துகிறோம் நம்ம உடம்பை நாம் தான் பால்படுத்துகிறோம் அதனால் தான் தன்னை தானறிந்த பின்னே தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே தான் இருந்தானே அப்படின்னு என்றைக்கி நீங்கள் உங்களை உணர்றீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் நீங்களே நோயிலேருந்து வெளியே ரெக்கோர் ஆக முடியும் நீங்கள் இன்னொருத்தர் நம்பி எனக்கு டாக்டருக்காக மருந்து இருக்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்லா சிறு வயசாக உணர்ந்தவங்க Divine fancy border suits sensors for men and kids Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai